Bubble Style Who? Hi everybody, welcome to Pebbles Channel's viewers. நம்ம சேனலில் நிறைய கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் புது புது மாடல்கள் நாம் செஞ்சு காமிச்சிட்டே இருக்கிறோம். நேர்கள் அதை பார்த்துட்டு பாராட்டிட்டு இன்னும் நிறைய மாடல்களை செஞ்சு காமிங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த ஆண்டும் நாம் புதுசாக ஒரு கிஃப்ட் செஞ்சு காமிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காட்ட போகிறோம். அது எப்படி செய்கிறன்றது வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். நாம் இப்போ செய்ய போகிற கிரிப்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரிப் செட் ஒன்று புதுசாக வாங்கியிருக்கிறோம். இதனோட விலை 600 ரூபாய். உள்ள 18 ஐட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதே தான் அக்ரலிக் செட்டில் கூட வச்சுருக்காங்க. விலையெல்லாம் 2000 ரூபா 3000 ரூபான்னு வச்சுக்கிறாங்க. ஆனால் இது வெரைட்டிஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஆனால் ஃபாஸ்டாக பேஸில் செஞ்சது இது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து பார்ப்போம். நல்ல பேப்பரில் நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜோசப்பு கிறிஸ்துவின் தகப்பனார். இவர் கிறிஸ்துவ பார்க்க வந்த இடையர்களில் ஒரு ஆள். இவர் இவங்க வந்து ஜீசஸோட மதர் மேரி. இது கிறிஸ்து பிறந்த சில நாள் கழித்து 3 ராஜாக்கள் அவர் பார்க்க வந்தாங்க. அவங்க வந்த வாகனம் ஒட்டகம். இது இதுதான் இயேசுபாலன். இதெல்லாம் தொழுவத்தில் இருந்த ஆட்டுக்குட்டிங்க. இது 3 அரசர்களில் இவர் ஒரு அரசர். இது வந்து ஏஞ்சல். இது தொழுவத்தில் உள்ள மாடு. இது இதுவும் தோளத்தில் இருக்கிற ஆடு தான். இதுவும் தோளத்தில் இருக்கிற மாடு தான். இவரும் இடையர் தான். இவரும் ஒரு இடையர் தான். அவர் நிறைய கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ஆட்டுக்குட்டி தான். 3 அரசர்களில் இவர் ஒரு அரசர். இது 3வது அரசர். இதுவும் ஒரு ஆட்டுக்குட்டி தான். எல்லாம் தொழுவத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டிகள். ஜனவரி மாதம் முதல்ல போய் வாங்கினோம்னா இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா விலை கூடதாக சுற்றிட்டு இருப்பாங்க. குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட்லேயே போய் வாங்கினனால நமக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் கிடைச்சிருங்க. மொத்தம் 18 ஐட்டம். பார்க்க நல்லாயிருக்கு. இதை வச்சு தான் நம்ம இப்போ கிரிப் செய்ய போகிறோம். அடுத்தது இந்த கிரிப்புக்கு என்னென்ன தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இப்போ கிரிப் செட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு குடில் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலான்னு பார்க்கலாம். வாங்க. மூங்கில் குச்சி வாங்கி இப்படி வெட்டி வச்சுருக்குறோம். மூங்கில் வேணால் மூங்கிலுக்கும் தனியாக சில கடைகள்லாம் இருக்கும். அங்கே போய் ஒரு கம்பு கேட்டானா கொடுப்பாங்க. 40 ரூபா 50 ரூபா இருக்கும். அதை வாங்கி நம்ம ஆக்சா பிளேட் வச்சு கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். குடிலுக்கு இது வந்து ஒரு 60% இதில் ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து ரீப்பர் பலகை. கூரை செய்கிறதுக்கு கார்ட்போர்டில் வெட்டி வச்சுக்கிறேன். இது 30 சென்டிமீட்டர். இது 15 சென்டிமீட்டர். சைடு சுவர் வந்து இது 22 சென்டிமீட்டருக்கு 13 சென்டிமீட்டர்.
குளோகன்னு ஃபெவிக்கல் ஃபெவி பாண்டு இது பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். தைக்கிறதுக்கு த்ரெட்டு நேடில் இது கட்டர் நைஃப் பென்சில் பென் ட்ரையாங்கிள் ஸ்கேல் டபுள் டேப்பு இது வைக்கோல் இதை தான் நம்ம கூரைக்கு மேலே வச்சு செய்ய போகிறோம். இது கிரேப் சீட்டு இது இது வெல்வெட் சீட்டு இது மவுண்டன் பேப்பர் நம்ம ஏற்கனவே செஞ்ச கிரிப்புங்களில் இது என்ன பேப்பர் இது எங்கே வாங்குறதுன்னு கேட்டாங்க. இது மலை பேப்பர்னு கேட்டாலே எல்லா கடையிலையும் கொடுப்பாங்க. இதனால் பெரிய பெரிய சைஸில் இருக்கும் 30-40 சைஸ். இது இதில் பிளாக் ப்ரௌன் கிரே மூணு கலரில் இது கிடைக்கும். லாஸ்ட்டில் இது சாண்டு இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போது இந்த கிரிப் செய்ய போகிறோம். இது எல்லாமே நம்ம அன்றாட நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்கள் தான். ஸ்டேஷனரி கடையில் கேட்டாலும் இதெல்லாம் கிடைக்கும். 5 ரூபா 10 ரூபா பேப்பர் தான் எல்லாமே. இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு குடில் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது மேல் கூரைக்கு நாம் எப்படி இந்த வைக்கோலை வெட்டி நம்ம மேலே வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். வைக்கோலை இந்த மாதிரி நீட்டமாக எடுத்துக்கோங்க. இப்போது குடில் ஒரு சைடு முன்பக்க கூரைக்கு நாம் இப்போ வைக்கோல் ஓட்ட போகிறோம். அது எப்படி ஓட்டுன்னு பார்க்கலாம். இதை மூணாக பிரித்து வச்சு மூணாக பிரிச்சுக்கணும். ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப் மூணு ஸ்டெப் மூணு ஸ்டெப்பாக நம்ம அதை பேஸ்ட் பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ கூரையில் வைக்கல் வச்சு செட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் வெளியில் நீட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் வெட்டிக்கலாம். ரொம்ப வேணா லைட்டாக வெளியில் நீட்டில் இருக்கிற மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ பார்க்க அழகாக இருக்கும். ரெண்டும் ஒரே அளவாக இருக்கிறதுக்கு இப்படி வெட்டிக்கிறேன். இப்போ மேல் கூரை ரெடி ஆயிடுச்சு. கூரைக்கு மேலே சைடில் அந்த மூங்கில் வச்சு அழகு பண்ணலாம். இப்படி வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். வெறும் வைக்கோல் வச்சா நல்லா இருக்காது. இந்த மூங்கில் வச்சு பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே அதுக்கு அளவு எடுத்து கட் பண்ணியாச்சு. இது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ இதில் ஃபீடிங் கொஞ்சம் லைட்டாக ஓட்டிக்கலாம். ஏன்னா சைடு ஓட்டுறப்ப கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ஃபீடிங் மாதிரி ஒன்று ஓட்டிக்குவோம். இது ஃபெவி பாண்டு வச்சு ஓட்டுறேன். இது ஃபெவிக்கால் வச்சு ஓட்டினா காயிறது கொஞ்சம் நேராகும். இது ஃபெவி பாண்டு போட்டு ஓட்டினோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். அடுத்து இதை ஒட்டிடுவோம். ட்ரை ஆகட்டும், அப்புறம் சைடு ஒட்டிடலாம். இது லெவலாக நிற்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஃபோம் வச்சு ஒட்டியிருக்கிறேன். ஒட்டினா உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டான ஒரு பொசிஷன் கிடைக்கிறதுக்கு அப்படி ஒட்டியிருக்கிறோம். கரெக்டாக வச்சுட்டு ஒட்டியிருக்குது. இப்போ இதை நம்ம சைடு ரெண்டு சைடும் ஒட்டிடலாம். இது குளூ கன் வச்சு தான் ஒட்ட போகிறோம். அதே மாதிரி அடுத்த சைடு ஒட்டிடலாம். இப்போ குடிலுக்கு கீழ்த்தர நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீடு கட்டுறதுக்குள்ள மண்ணு தான் இது. இதை அரிச்சு எடுத்ததை பார்த்துருக்கீங்க. இப்போ இது அரிச்சு எடுத்தது, இது வந்து நைஸாக இருக்கக்கூடியது. அதில் அரிச்சு எடுத்ததுல இது கொஞ்சம் நிறைய திக்கு திக்காக இருக்கக்கூடிய ஒரு மண். இது இதை நம்ம அந்த குடில் கட்டுறதுக்கு பேஸில் அந்த மண்ணை அப்ளை பண்ணி நம்ம செட் பண்ணுவோம். உள் பகுதிக்கு நைஸ் மணலும் வெளிப்பகுதிக்கு நல்ல அந்த திக்கு மணலையும் வச்சு நம்ம செட் பண்ண போகிறோம். அது எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி அடிச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி ரெண்டு திக்கு தின்னு வந்துடும். இதே நேரம் வந்து ஒட்டி வச்சுக்கிறதுனா இதில் தான் நம்ம அந்த குடில் கொண்ட அந்த நாலு பக்கம் உள்ள தூண் இதில் தான் வரப்போகுது. அதனால் அதுலேயும் போடாமல் இருக்கிறது வந்து இந்த தூண் இதில் இதில் பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதில் மண்ணப்பட்டால் ஒட்ட முடியாது. அதனால் ஒயிட் பேப்பர் போட்டு ஒட்டி வச்சுருக்கிறேன். நம்ம மண்ணை போட்டு எடுத்துட்டோம்னா திருப்பி அது சரியாக சரியாக இருக்கும். இது ஃபெய்கால் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா வாட்டர் ஃபெய்கால் வந்து எப்பவுமே கொஞ்சம் திக்காக இருக்கும். இது கொஞ்சம் தின்னாக இருந்தால் அதை அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் தண்ணியும் இந்த ஃபெய்கால் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸில் இந்த கம் அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அப்புறம் மண்ணை தட்டி எடுத்துடலாம். தட்டி எடுத்துனா நம்ம
கம் போட்ட இடத்துக்குள்ள மட்டும் அந்த சாண்ட் இருக்கும், பார்க்க கொஞ்சம் நல்ல தார எஃபெக்ட் கிடைக்கும், காயட்டும். இப்போ மண் காஞ்சிருக்கும், நம்ம மிச்சம் இருக்கிற மண்ணெல்லாம் தட்டி எடுத்துடலாம். நாம் என்ன செய்ய போகிறோம்னா, குடில் எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் குடியில் சுற்றி ஒரு வேலி ஒன்று வைக்கணும். அதுவும் நம்ம அந்த மூங்கில் வெட்டின கம்பில் தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி ஒட்டுறதுன்றத நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். எல்லா இதையும் வைத்து நம்ம பின்னாடி நம்ம குடில் செய்கிறது எப்படின்றது செஞ்சு காட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி பின்னால் வரக்கூடிய மழை செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு அட்டையில் கூட நீங்கள் நான் வரைஞ்சி இப்போ வரைஞ்சிருக்கிறேன் பாருங்களேன். இதே மாதிரி ஒரு மலை ஷேப்புக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த ஒவ்வொரு மலை மலை மாதிரி வச்சு அப்படியே ஒட்டிக்கணும். இப்போது நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு மலை மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து நம்ம குடிலுக்கு பேக் ட்ராப் இது. தர்மாக்குள்ளே எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்து ஒட்டினதுக்கு பார்க்க அழகாக இருக்கும். இப்போது மவுண்டன் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பேக் இது குடிலுக்கு பேக் சைடுக்கு சும்மா நியூஸ் பேப்பரில் ஒட்டி வச்சுருக்கிறேன். தெர்மோகோலில் மீதம் உள்ள பகுதியெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இதுக்கு மேலே கிராப் ஷீட், அதாவது கிராப் ஷீட், அதாவது ப்ரௌன் கலரில் கிராப் ஷீட் ஒட்டினா நமக்கு அந்த மலை ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்ம அதை எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பேக்ரவுண்டு மவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஃபெவிக்கல் போட்டு விட்டிங்கனால கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த மலை பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். குடில் செய்கிறதுக்கு எல்லா பொருளும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போது குடில் செட் பண்ண தொடங்கிடலாம். முதல்ல பின்னாடி பேக் ட்ராப் வந்து டார்க் ப்ளூ வச்சுருக்குறோம். அது வந்து வில்வெட் பேப்பர் ரெண்டு ஷீட்டு எடுத்து அதில் ஒட்டியிருக்கிறோம். இதுக்கப்புறம் அதில் ஒரு இன்னும் ஒரு மலை தூரத்தில் தெரிகிற மாதிரி ஒரு மலை ஒன்று செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம செட் பண்ணிகிட்டே வரலாம். வாங்க அதை எப்படி செட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இது ஒன்றும் கிடையாது, வில்வெட் பேப்பர்னு கேட்டாலே கிடைக்கும், ஸ்டேஷனுக்கு கேட்டலே கிடைக்கும். இது டார்க் ப்ரௌன் இருக்குது, லைட் ப்ரௌன் இருக்குது, எல்லா கலரும் அந்த வில்வெட் ஷீட்டில் கிடைக்கும். ரொம்ப விலை சீப்பு தான். இது பார்த்தீங்கன்னா அது அந்த கசைக்கிட்டே வச்சிங்கன்னா ஒரிஜினல் மலை மாதிரியே உங்களுக்கு தெரியும். அந்த எஃபெக்ட் தான் இப்போ கொடுத்துருக்குறோம். இப்போ தூரத்தில் தெரிகிற மாதிரி ஒரு மலை நம்ம செட் பண்ணிட்டோம். அடுத்தது பேஸ் ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம இதை செஞ்சு வச்சுருக்குறோம், சாண்டெல்லாம் போட்டு செட் பண்ணியிருக்கோம். அதில் இதில் ஒயிட் ஷீட் ஒட்டிக்கலாம். ஃப்ளோர் ஃபுல்லாக சாண்டு போட்டுடலாம். ஃபெவிக்கல் போட்டுட்டு சாண்டு போட்டு அப்போ காய வச்சுட்டு அதெல்லாம் தட்டி எடுத்துட்டோம்னா மணல் தர மாதிரி நமக்கு அது எஃபெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு கிரிப்புக்கு தூண் வச்சிடலாம். தூண் வைக்க முன்னாடி இதை கழட்டிடலாம். இதை இப்போ நாலு தூண் வச்சிட்டோம், அது காயட்டும். நெக்ஸ்ட்டு மவுண்டன் செட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கலாம்.
இப்போ பின்னாடி ஒரு மலை முன்னாடி ஒரு மலை செட் பண்ணிட்டோம். மண்ணெல்லாம் நல்லா காஞ்சி போச்சு, எல்லாம் நல்ல சாண்ட் தர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ குடினுடைய மேல் கூரைய மாட்டிடலாம். உள்ளே லைட் செட் பண்ணியிருக்குது. இது 4 வோல்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி 4 ஸ்க்ரூ இதில் போட்டிருக்குறோம். அப்படியே உள்ளே வச்சுட்டாலே போதும், அப்படியே நின்றுடும். இப்போ நம்ம அந்த கூரைய மாட்டிடலாம். உள்ள லைட் போட்டிருக்கோம். லைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எல்இடி பல்ப் தான் அது, 3 வாட்ஸ் பல்ப் அது. அடுத்ததாக எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்லாம் நம்ம பண்ணிடலாம். இந்த செடி வைக்கிறது, மரம் வைக்கிறது, கொஞ்சம் அதை அழகுப்படுத்துறதுக்கு உண்டான எல்லாமே செஞ்சிடலாம். இப்போ இதை நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்குறோம். இது வந்து தடுப்பு வேலி மாதிரி, தடுப்பு வேலியை நம்ம நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நம்ம மாட்டிக்கிற வச்சுக்கலாம். எளிமையாக அழகான ஒரு குடில் செஞ்சு காமிச்சிருக்கிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Pebbles Telugu.